எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல லக்னத்துல இருந்து ஏழாம் வீட்டுல சனி இருந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு இத பத்தி தான் பார்க்க போறோம் ஏழாம் பாவம் அப்படிங்கறது இருக்கு ஏழாம் வீட்டுல சனி அமர்ந்தா என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்ட்டு வீடியோல பார்க்க போறது பொது பலன்கள் மட்டுமே ஜாதகக்காரங்களோட மத்த அமைப்புகளை வச்சு எல்லாமே மாறுபடும் ஏழாம் பாவத்தை வச்சு தொழில் சுயமா செய்வாரா இல்ல கூட்டா செய்வாரா அப்படிங்கறது கூட தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் பலத்தோடு இருந்தா கூட்டு தொழில பல சாதனைகள் புரிய முடியும் பல தமான தொழில் அப்புறம் கிளைகள் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சனி ஏழாம் பாவத்தில் இருந்தா கிரகம் வலிமை பெற்று இருந்தால் ஜாதகக்காரங்களுக்கு திருமணம் கல்வி வேலை உடல்நிலை இது எல்லாத்துலயுமே நன்மையை கொடுப்பாரு ஏழாம் பாவத்துல பாவ கிரகம் இருந்தா தாமதமா திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆனா மற்ற அமைப்புகள் வச்சு ஜாதகக்காரங்களோட வேலை காரணமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்கு சட்டம் விவாதம் பேச்சாற்றல் இந்த இந்த மாதிரியான பேச்சாற்றல் நிறைந்த தொழில்கள் ஆலோசனை வழங்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நாற்பது வயசு கடந்த பிறகு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க கூடிய ஆற்றல் இருக்கும் இவங்க வாழ்க்கை துணை நல்ல திறன் படைச்சவங்களா இவங்களுக்கு எல்லா ஏற்ற மாதிரி அமைவாங்க குரு முதல் பாவத்தில் இருந்தா ஜாதகக்காரங்கள் அரசு தொடர்பா இல்ல அரசு சார்ந்த வகையில் நன்மைகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளியூர் வாழ்க்கை பயணத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி